திருச்சி பன்னாட்டு விமான நிலைய புதிய முனையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கடந்த 10 ஆண்டுகளில் வரலாறு காணாத வகையில் மாநிலங்களின் வளர்ச்சிக்கு 120 லட்சம் கோடி நிதி அளித்துள்ளதாக பெருமிதம். சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை கடுமையான இயற்கை பேரிடராக அறிவிக்க வேண்டும். திருச்சி நிகழ்ச்சி மேடையில் பிரதமரிடம் வலியுறுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் 379 பேருடன் தரையிறங்கிய விமானத்தில் திடீர் தீ விபத்து. பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல். பிரபல அரசு ஒப்பந்த கட்டுமான நிறுவனமான CMK நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை. சென்னை, கோவை, சேலம் உள்ளிட்ட 30 இடங்களில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். முதுகலை மருத்துவ மாணவர்களுக்கு பணிச்சுமை இல்லை. சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்று முதல் 6ஆம் தேதி வரை சூறாவளி காற்று. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வேண்டுமென்றே பழைய வீடியோக்களை பாஜகவினர் திட்டமிட்டு பரப்புகின்றனர். இந்தி மொழி பேசுவோர் குறித்த தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்த திமுக MP தயாநிதி மாறன். சென்னையில் நாளை தொடங்குகிறது புத்தக கண்காட்சி. ஜனவரி 21ஆம் தேதி வரை 19 நாட்கள் நடைபெற உள்ளது. கரூரில் சோதனைக்கு சென்ற வருமான வரித்துறையினர் மீது தாக்குதல் நடத்திய வழக்கு. 4 பேரின் ஜாமீனை ரத்து செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. நெல்லையில் பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நிதியுதவி பெற நாளை மாலை வரை மட்டுமே அவகாசம். ஆட்சியர் கார்த்திகேயன் அறிவிப்பு. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு நடிகர் ரஜினிகாந்திற்கு அழைப்பு. குடும்பத்தோடு பங்கேற்பதாக உறுதி. ஹிட் அண்ட் ரன் சட்டத்திற்கு எதிராக வடமாநிலத்தில் வழுக்கும் கனரக வாகன ஓட்டுநர்களின் போராட்டம். உள்துறை செயலர் இன்று இரவு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு. ஒருநாள் போட்டியில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு 339 ரன்கள் இலக்காக நிர்ணயம். 2 போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்ற நிலையில் ஆறுதல் வெற்றி பெறுமா இந்திய அணி?